வணக்கம் மக்களே, பிக் பாஸோட லைவ் அப்டேட்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்க போறோம். குறிப்பா வந்து அடுத்த ஒரு ஃபேமிலி என்ட்ரி ஆயிருக்காங்க, அந்த ஃபேமிலி யாரு அப்படின்றதையும், அதுக்கு முன்னாடி தினேஷ் அவங்க அப்பா அம்மா என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ உள்ளே வந்த தினேஷ் அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மா விசித்ராமாவை போய் கட்டி பிடிச்சி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அப்படின்றத நன்றியும் சாரியும் சொன்னாங்க. வரவங்க எல்லாரும் விசித்ராமாமிக்கிட்ட இந்த சாரி சொல்கிறதுல தெளிவாக இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து தினேஷ் அவங்க அம்மாவுக்கு வந்து மாயா பூர்ணிமா ரொம்ப பிடிக்குமா, எங்கே உங்கள் ஃபேன் அப்படின்ற மாதிரி வரவங்க எல்லாம் என்னங்க மாயா பூர்ணிமாவோட ஃபேன் ஃபேனுன்ற மாதிரி இந்த விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது. அர்ச்சனா வந்து தினேஷ் அவங்க அப்பா கால்லேயே விழுந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கின சீன், இது ஒரு விஷயம் பார்க்க முடிஞ்சுது. இதில் என்னென்னா ஹைலைட்டான ஒரு விஷயம் சம்பவம் செஞ்சாங்க தினேஷ் அவங்க அம்மா. ஸோ விசித்ரா மேம், உங்களுக்கு வந்து மூணு பசங்கள்லாம் இல்லை, நாலு பசங்க, என் பையனும் உங்களுக்கு பையன் மாதிரி தான் அப்படின்ற சொன்ன விஷயம், அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டோட இன்டர்வியூலாம் சூப்பராக கொடுத்துருந்தார், வெளியே பார்த்த விஷயம் இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் உங்களோட கேம் பிளேவும் சூப்பராக இருக்குது, இந்த வயசில் நீங்கள் எவ்வளோ தூரம் கேம் விளையாடுறது எனக்கு பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது, வேறு லெவலாக கேம் விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி விசித்ரா மேமோட கேம் பிளே முத கொண்டு பாராட்டினாங்க. அது தினேஷ் உங்கள் அப்பா அம்மா பாராட்டும் போது தினேஷோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஒரு மொக்கையாக எடுத்துக்கலாம், ஏன்னா விசித்ரா மேம் நாங்கள்லாம் ஒரே ஏஜ் குரூப்புங்க, நாங்களாம் சேம் குரூப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ விசித்ரா மேம் தினேஷுக்கு அம்மா மாதிரி ஆக்கிட்டாங்க. இதை நாங்கள் எதிர்பார்க்கலையப்பா, விசித்ரா மேம் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அங்கே ஒரு விஷயமா. இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, நீங்கள் சூப்பராக கேம் விளையாடுறீங்க, வேறு லெவலாக விளையாடுறீங்க, நீங்கள் தினேஷுக்கு அக்கா மாறிடுறாரு, என்னம்மா ஒருத்தர் அம்மான்றீங்க ஒருத்தர் அக்காண்றீங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபைனலாக வந்து தினேஷையும் ஒரு பக்கம் திட்டினார் அப்படின்றது தான் ஹைலைட். என்னென்னா இந்த கேமில் எல்லாரும் வந்து ஒரு பாயிண்டில் கோவப்படுவோம், எல்லாத்தையுமே பண்ணுவோம், வார்த்தைகள் பல வார்த்தைகள் இங்கே தேவையில்லாமல் ஓடுறது பேசுறதுன்ற நடக்குது. நீ கோவத்தில் பட்டுன்னு பேசுறது எடுத்தெரிஞ்சு பேசுறதுலாம் ரொம்ப தப்பு பா தம்பி, இங்கெல்லாம் பேசக்கூடாது. இதை வந்து இங்கேயும் இல்லை வாழ்க்கையிலையும் பயன்படுத்தணும், இங்கேயும் பயன்படுத்தணும், அந்த மாதிரிலாம் பேசாமல் இருக்கிறதான் ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் காமனாக சொல்கிறேன்ற மாதிரி முதல்ல தினேஷை சொல்லிடுறாரு. நான் பொறுமையாக சொல்கிறேன் எடுத்துப்பியா அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பணம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தரமான அட்வைஸை கொடுத்துருந்தாரு. நீ பட்டுன்னு யோசிக்காமல் பேசிடுற, அதை கொஞ்சம் யோசிச்சு பேசினா நல்லாயிருக்கும், சடனாக அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றத ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்கோவா எடுத்துன்னு வந்து கொடுக்கலாம்னு நினைச்சேன், பிக் பாஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாரு, எதுவுமே கொடுக்க முடியாத நிலைமை ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சூப்பராக சமைப்பாராம் பிரியாணிலாம், ஸோ அவர் வந்து அங்கே டிப்ஸ் போய் ஸ்மால் பாஸில் போய் டிப்ஸ்லாம் சொல்லி கொடுத்து, இது இப்படி சமைக்கணும் அப்படி சமைக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான டிப்ஸ் கொடுத்து சமைக்கிறதுக்கான வேலை போகிற மாதிரி இருந்தது. பட் பெருசாக எந்த ஒரு அட்வைஸுமே கொடுக்கல, ஜாலியாக வந்து எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் இ ராரோ அப்படின்ற சாங் போட்டு மணியோட அம்மா வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம்ல ப்ரோமோ, அந்த கிட்டத்தட்ட நாலு ஃபேமிலி யாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, விஷ்ணு, நிக்சன், அப்புறம் மணி மற்றும் இவங்களோட ஃபேமிலி யார் அது இப்போ வந்திருக்காங்கல்ல தினேஷ், இந்த நாலு ஃபேமிலி தான் இந்த வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ அதில் மணி அந்த பாட்டு போட்டவொன்னே மணி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு போயிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதர்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருந்தது. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு டெரராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு இருக்குது. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ரவீனா போய் கட்டி பிடிச்சதாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்னடாவில் பேசுகிறாங்க, அது நமக்கு புரிய மாட்டேது தெரிய மாட்டேது, கொஞ்சம் டெரர் பீஸாகவே இருக்கிறாங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. உடனே அர்ச்சனா போயிட்டு, ஏய் போய் பேசு, போய் ரவீனா போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரவீனா கிட்டே போக மாட்டுறாங்களே, பயப்படுறாங்க, போயிட்டு அவங்ககிட்ட பேசுறது என்ன இது பண்ணுறது என்னன்ற மாதிரி ரவீனா பயமாக இருக்குது. அர்ச்சனாவும் பேச கூப்பிட்டு போகிறாங்க, பட் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்றது கிளியராக தெரியுது. அதை எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறதா சொன்னாங்க ஸ்டோரியில், பட் ஏன் பேச பயப்படுறாங்கன்னு தெரியல, வீட்டுக்குள்ளே எதனா தப்பாயிருச்சோ அப்படின்ற ஒரு பயம் ரவீனா கிட்டேயும் இருக்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து மணிகிட்ட பேசும்போது அவங்க தமிழில் பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க பெங்களூரில் அந்த லாங்குவேஜில் பேசுறது நமக்கு ஒரு சில இடத்துல புரிய மாட்டேது. ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டாங்க, ரவீனா கேமரா பிக் பாஸ் கிட்ட போட்டுக்கிட்டுருக்காங்க, பிக் பாஸ் இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, பிக் பாஸ் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பிக் பாஸ்ன்ற மாதிரி, ஏமா நீ தான் அங்கே போய் நல்லா பேசணும், நீ பிக் பாஸ் கிட்ட பேசக்கூடாது, அவங்க கூட பேசணும், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போதைக்கு லைவில் வந்து இந்த ஃபேமிலி வீக் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்களே. நேற்று ஒரு வேறு லெவல் வைபாக போயிட்டு இருந்தது, இன்றைக்கி அந்த வைப்பு கிடைக்குதா என்ன ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு ஃபேமிலி காமாக இருக்குது, இவங்களோட அம்மா என்னெல்லாம் பண்ணுறாங்க, மணி அம்மா என்ன பண்ண போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க, கொஞ்சம் அவங்க பேசுறதுலேயே டெரராக இருக்குது, வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னன்றது அப்டேட் பண்ணுறாங்க.